by M. Deepak of College. MOP registration number 35, MOP Bachelor of College. And next to that is the third prize for the dessert category goes to registration number 61, Ashwin V of Hindustan Institute of College. ஆர்கனைஸ் பண்ணாங்க லட்சிஸ்தர் சபேரா ஹோட்டல் அண்ட் விமின் ஆர் காலேஜ் மூணு பேர் சேர்ந்து இந்த காம்பிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, 65 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 12 பீப்புள் இந்த ஹவுஸ் வைஃப் பண்ணியிருக்காங்க. இந்த காம்படிஷனில் பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் குக்கிங், அதாவது அடுப்பில்லா சமையல் பண்ணிக்கிறோம். லைவ் குக்கிங் கொஞ்சம் பேர் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ் அண்ட் டெசர்ட் மூணு வச்சுருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்னு ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கும். பெஸ்ட் பார்ட் இஸ் ஆக்சுவலி இந்த சின்ன பசங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். இது வந்து பார்க்குறவங்களுக்கு சரி, அதே மாதிரி சமைக்கிறவங்களும் ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்குது. ரெண்டாவது, பாரம்பரியமான சாப்பாடு நிறைய பேர் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பாரம்பரியம் வந்து இப்போ மிஸ் பண்ணுறோம். பாரம்பரியத்தை கிடைக்கிறதுனா வீட்டில் மோஸ்ட்லி நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து நயக்கா இருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே பாரம்பரியமான சாப்பாடு டைப் ஃபார் எக்ஸாம்பிள் கவுனி அரிசி பண்ணி மாப்பத்தம்பா அரிசி பண்ணி அதில் வந்து எள்ளுல பண்ணி ஒரு பேஸ்கெட் மாதிரி பண்ணி அதில் போட்டு இப்போ கம்பம் கொடுத்து அதே மாதிரி உளுந்தங்களையும் கொடுத்து எடுத்து வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதே பாயசோடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரம்பரியத்தை மறக்காமல் எங்களுக்கு கொடுத்தது. அதே மாதிரி இந்த பிள்ளைங்களும் வந்து நிறைய பாரம்பரியமான சாப்பாடு எடுத்துருக்காங்க. ஆனால் பாரம்பரியத்தில் தான் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஸோ இன்றைக்கும் நாங்கள் சொல்ல வரும்போது அந்த வடவர் ஜங்க் ஃபுட் நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பாரம்பரிய சாப்பாடு சாப்பிடும்போது உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆணைத்தரமான ஒரு இந்த மாதிரி காம்படிஷன் நிறைய வரணும். மக்களுக்கு மக்கள் நிறைய கற்றுக்கணும். அவங்க ஸ்கில்ஸ் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஐடியாவே வந்து அது ஏனோ தானோ எல்லாமே எல்லாம் கமிட்மெண்ட்டோடு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த நீங்களும் வந்து பார்க்குறவங்கள வந்து வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆணைத்தரமான ஒரு லைஃப். தேங்க்யூ ஃபார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.